கோவை ஆலந்துறை அடுத்த செம்மேடு திருவிக்க நகர் பகுதியில் நேற்று கனமழையின் காரணமாக குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. கழிவுநீரும் கலப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயமும் உருவெடுத்துள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், தண்ணீர் அந்த பகுதிகளை சூழ்ந்திருக்கு அப்படின்னா எவ்வளவு வீடுகள் அதுல பாதிப்புக்கு உள்ளாக இருக்கு? அதிகாரிகள் அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள்ல எப்போ ஈடுபடுவாங்க? அபிநயா, கோவை ஆலந்துறை அடுத்த செம்மேடு திருவிக்க நகர் பகுதியில் நேற்று கனமழை காரணமாக கழிவுநீர் மற்றும் மழைநீர் வீட்டுக்குள் முன்பாக தேங்கியிருப்பதால் பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர். மேலும் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த பகுதி அடிப்படை வசதிகள் எதுவுமின்றி செய்து கொடுக்காமல் தற்போது ஊராட்சி நிர்வாகம் மெத்தனம் காட்டி வருவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து அப்பகுதியில் கனமழை பெய்து வரும்போது ஒவ்வொரு நேரத்திலும் இதே போன்ற பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கிறோம் என்று அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். தற்போது பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் வெளியே வர முடியாமல் வீட்டு முன்பாக ஆறு போல கழிவுநீர் மற்றும் தண்ணீர் சூழ்ந்து இருப்பதால் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து வருகின்றனர். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இது போன்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் சூழ்ந்து இருக்கிற நேரத்தில் மோட்டரை வைத்து உடனடியாக தண்ணீர் அகற்றும் படையில் வந்து இக்கரை போல மட்டும் ஊராட்சி நிர்வாகம் செய்வாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்காதனால நாங்கள் என்ன செய்யறது என்று தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 750க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் இருக்கு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட வகுப்பு சேர்ந்த மக்கள் அதிக அளவில் இருக்கிறாங்க. இது இந்த பிரச்சனை வந்து கடந்த 10 ஆண்டுகளாக இருக்கு. இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா பேரூர் தாசில்தார் வந்து இதே போல தண்ணீர் நீர் நிற்கும் போது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னாரு. அதே நேரத்தில் மாவட்ட நிர்வாகத்திடம் இது குறித்து தகவல் தெரிவிக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லி பக்க மக்கள் புகார் தெரிவிக்கிறாங்க. மாவட்ட ஆட்சியர் வந்து சம்பவ இடத்துக்கு வந்து ஆய்வு செய்தால் மட்டும்தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து இப்ப கழிவு நீர் வந்து தண்ணீர்ல கலந்து போறதுனால வந்து நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருக்கு. அதே நேரத்தில் தோட்டப்பகுதி பக்கத்தில் இருக்கிறதுனால பாம்பு பள்ளி பெருக்கா போன்ற இது உயிரினங்கள் வந்து வீட்டுக்குள்ள வரக்கூடிய அபாயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வினயா. அந்த குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். தொடர்ந்து 1 நிமிட செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். தனது இதயத்தில் உள்ள பாகங்களை வாய்விளக்க வைக்கும் வகையில் மாணவன் ஒருவன் விவரித்துள்ளது போன்ற புகைப்படம் சமூக வலைத்தளங்களில் கவனத்தை ஈர்த்துள்ளது. பள்ளியில் படிக்கும் போது தெரியாத கேள்விகளுக்கு நமக்கு தெரிந்த பதில்களை கொண்டு நம்மில் பலர் நிரப்பியிருப்போம். அப்படி இதயத்தின் படத்தை வரைந்து அதில் உள்ள பாகங்களை விவரிக்குமாறு கேட்கப்பட்ட கேள்விக்கு தனது மனதில் உள்ளதை அப்படியே எழுதியுள்ளார் மாணவர் ஒருவர். இதயத்தின் வரைபடத்தை சரியாக வரைந்த அந்த மாணவர் அதில் உள்ள அறைகளுக்கு ஹரிதா, பிரியா, பூஜா, நமிதா, ரூபா என பெயரிட்டுள்ளார். இதயத்தின் அறைகளை விவரிப்பதற்கு பதிலாக தனது இதயத்தில் உள்ள பெண்கள் குறித்து விவரித்துள்ளது போன்று அமைந்துள்ளது அந்த விடைத்தாள். இந்த விடைத்தாள் உண்மையில் மாணவர் எழுதியதுதானா என்ற சந்தேகத்தை கிளப்பினாலும் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது.